ப்ளஸ் இதில் வந்து வெஹிக்கிள் டிடெக்ஷனும் இருக்குது. ஒரு வண்டி வருதுன்னா அந்த வண்டியை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். டிட்டரன்ஸ் டோரு பேக் டோரு நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா திருட அங்கே அடுத்து எந்த இடத்த ட்ரை பண்ணுவாங்கன்னா ஜன்னலை வந்து கண்ணாடியை உடச்சிட்டு அது வெளியே பீரோ இருந்ததுன்னா அது ஒரு ராடு மாதிரி வச்சு இழுத்துட்டு தான் பீரோ பில்லிங் சொல்கிறது. நான் கீழே இந்த இடத்துல ஒரு லாரி மாதிரி வந்து பார்க் பண்ணிடுவாங்க. அந்த லாரி மேலேருந்து ஜம்ப் பண்ணி இந்த டோரை உடச்சி உள்ளே போயிடுவாங்க. இல்லை திருட அங்கே நோட்டம் பார்த்துட்டாங்கன்னா யூஸ்வலி ஃப்ரண்ட் டோர் ட்ரை பண்ண மாட்டாங்க, பின்னாடி டோர் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டோரை யாராவது செவரையர் கூச்சி வந்து உடைக்க ட்ரை பண்ணிட்டாங்கன்னா இந்த கேமரா சலார் அடித்து திருடனை வரட்டி விட்டுரும். வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கு என்னென்ன டைப் கேமரா போடணும், எந்தெந்த இடத்துல போடணும், அதுக்கு என்ன மாதிரி வயரிங் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதை நம்ம பண்ணியிருக்க ஒரு கஸ்டமரோட வீட்டை வச்சே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் வந்து நம்ம சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட் டீடைல்ஸ் கூட சொல்லியிருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் கூட அது ஒரு ரிஸ்க் அமைஞ்சிரும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஒரு வீட்டில் நம்ம முக்கியமான கவர் பண்ண வேண்டியது என்ட்ரன்சஸ். என்ட்ரன்சஸ்னால் வீட்டோட கேட்டு மட்டும் கிடையாது, வீட்டோட கொள்ளவாசலும் ஒரு என்ட்ரன்ஸ் தான், வீட்டோட பால்கனி டோர் கூட ஒரு என்ட்ரன்ஸ் தான், வீட்டோட டெரஸ் டோர் கூட என்ட்ரன்ஸ் தான். இந்த என்ட்ரன்சஸ் மூலயமா இந்த டோரை ஓப்பன் பண்ணால் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட முடியும். அப்போ எல்லா என்ட்ரன்ஸஸையுமே இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். எல்லா என்ட்ரன்ஸ்லேயும் கேமரா போடுறது அவசியம். நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு இருக்கிற இடத்துல கேமரா கூட போடுறது கூட அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் ஒரு என்ட்ரன்ஸில் போட வேண்டிய கேமராவை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது கேட்டுக்கு வெளியில் இருக்கிற ஏரியா. இந்த கேட்டுக்கு வெளியில் இருக்கிற எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானதுன்னா, இன்கேஸ் யாராவது ஒரு ஆள் உங்களை கூப்பிட்றாங்கன்னா வாசலில் இருந்து கால் பண்ணுவாங்க. அப்போ வந்து யார் கூப்பிட்றான்றத நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே பார்த்துக்கலாம். நம்ம கேமராஸில் வந்து ஃபேஸ் டிடெக்ஷனோடு இருக்கும், அதனால் இப்போ யாராவது கூப்பிட்றாங்களோ அவங்க ஃபேஸ் ஃபோட்டோ டிவியில் உங்களுக்கு சைடில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ யார் கூப்பிட்றான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கேமரா ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ரோட்டில் எதுக்கு கேமரா போட்டுட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க, பட் நம்ம இந்த கேமரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேமரா. இன்கேஸ் நாளைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது திருடு போயிடுச்சு அப்படின்னா கூட போலீஸ் ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2-3 டேஸ் முன்னாடி உள்ள ப்ளேபேக்கை ரன் பண்ணி பார்ப்பாங்க யார் வந்து போனான்னு. ஏன்னா ஒரு வீடு திருடுறதுக்கு முன்னாடி திருடாங்க, ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து நோட்டம் பார்த்து அந்த வீடு பூட்டி இருக்குதா, லைட்லாம் ஆஃப் ஆகிருக்குதான் செக் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த என்ட்ரன்ஸ் கேமரா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு அதோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஒரு நீங்கள் டெம்பரவரியாக வண்டியை பார்க் பண்ணுறீங்க, தெரியாமல் நைட்டில் பார்க் பண்ணிட்டு உள்ளே எடுத்து வைக்காமல் தூங்கிட்டீங்க, அந்த வண்டி திருட்டு போயிடுச்சுன்னா அப்போ வெளியில் இருக்க வண்டியோட செக்யூரிட்டியை அந்த கேமரா பாதுகாக்கும். உங்களுக்கு யார் எடுத்துகிட்டு போனால் யார் வந்தால் போனால் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, உங்கள் வீட்டில் வந்து யாராவது வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, வாசலில் வந்து பண்ணுறாங்க, இப்போ பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இந்த கேமரா ஆடியோவோட ரெக்கார்ட் ஆகிறனால அவங்க பேசுகிறதே டிசிப்ளினாக பேசுவாங்க. இன்னொன்று, அவங்க தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எவிடன்ஸாக அமையும். அதனால் வாசல் கேமரா ரொம்ப இம்பார்ட்டண்டான கேமரா. ப்ளஸ் வாசலில் வந்து எப்போவுமே 4K கேமரா போடணும். 4K கேமரான்றது ஒரு 8 MP கேமரா. இது வந்து ரொம்ப சின்ன டீட்டெயிலை கூட கிளியராக ரெக்கார்ட் பண்ணும். ஒரு வண்டி வந்ததுன்னா கூட அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டு கிளியராக தெரியும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா கூட வண்டியோட நம்பர் பிளேட் உடையாது. ப்ளஸ் வாசலில் வந்து நிற்கிறாங்கன்னா கூட அவங்க ஃபேஸு, அவங்க நம்பர் பிளேட், அவங்களோட ஸ்கின் டோனு எல்லாமே கிளியராக தெரியும் உங்களுக்கு. அதனால் வாசலில் போகிறது 4K கேமரா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் எப்போவுமே. இன்கேஸ் நீங்கள் என்ட்ரன்ஸில் கேமராவே போடலை, இல்லைன்னா லோ ரெசல்யூஷன் கேமரா போட்டிங்கன்னா இது என்ன ஆகும்னா, ஒரு வண்டி வந்து நிற்கிது, ஒரு பைக்கில் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அந்த வண்டியோட நம்பர் பிளேட் கிளியராக தெரியாது, வந்தவங்களோட ஃபேஸு அவங்களோட ஸ்கின் டோன்லாம் கிளியராக தெரியாது. அப்போ கிளியராக தெரியறதுக்காண்டி தான் நம்ம 4K கேமரா யூஸ் பண்ணுறோம். இதுவும் கலர் நைட் விஷன் கேமரா வித் ஆடியோவோட இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து வெஹிக்கிள் டிடெக்ஷனும் இருக்குது. ஒரு வண்டி வருதுன்னா அந்த வண்டியை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். உங்கள் வீட்டு வாசலில் எந்தெந்த வண்டி வந்து போச்சுன்றதையே நீங்கள் தனியாக ப்ளேபேக் பார்த்துக்க முடியும். இந்த என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுற கேமரா எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ காம்பவுண்ட் இருக்குன்னா அந்த காம்பவுண்ட் ஓரத்துலேயும் இந்த கேமரா வைக்கலாம். இது எப்படி வைக்கணும்னா, காம்பவுண்டோட சென்டர் லைனில் வச்சா உள்ளுக்குள்ளே பாதியும் வெளியில் பாதியும் தெரிகிற மாதிரி வைக்கணும். அப்போ வந்து வெளியில் யார் இருக்கான்னு பார்த்துக்கலாம், உள்ளே நம்ம கேட் திறந்து அவங்க கூட பேசுகிறோம் இருக்கலாம், என்ன கான்வர்சேஷன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் ஹைட்டாக இல்லைன்னா பில்டிங் உள்ளே ஒரு 2 மீட்டர் ஒரு ஆஃப்செட் ஏரியா இருக்குன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம வீட்டோட வாசலில் யாராவது கேட்டில் வெளியில் எங்கே நின்று கூப்பிடுவாங்களோ அந்த இடமும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இடமும் தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த கேமராவுக்கு நம்ம வந்து சைரனோட சேர்த்து போட்டிருக்கிறோம். இன்கேஸ் இந்த வாசலில் யாராவது வந்திருக்காங்க, வெளியில் இருக்காங்கன்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பீக்கர் மூலமாக அவங்கள பேசியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படி யாராவது இங்கே ஏதாவது சவரி இந்த கேட் ஏறி குதிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த கேமரா அலாரம் அடித்து திருடன் விரட்டி விட்ரும். இப்போ என்ட்ரன்ஸ் கேமரா பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து மெயின் டோர் கேமரா. இந்த மெயின் டோர் கேமரா இது எந்தளவு இம்பார்ட்டன்ட்னா, இந்த டோரை வந்து யாராவது உடைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு, ப்ளஸ் பார்க்கிங்கில் இருக்க வெஹிக்கிளோட சேஃப்டிக்கு, இல்லை இந்த மாடிக்கு யாராவது ஏறி போகிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி இந்த கேமரா வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டான கேமரா. ப்ளஸ் இந்த நார்மலாக இந்த கேமரா என்ன பண்ணிடுவாங்கன்னா தப்பாக இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. எப்படின்னா ஆப்போசிட்டில் போட்டுருவாங்க, ஆப்போசிட்டில் போட்டு இந்த டோரை பார்க்குற மாதிரி போட்டுருவாங்க. அப்போ என்னாகும், உங்களுக்கு
யாராவது வந்து வாசல் நிற்கிறாங்கன்னா அவங்க முதுகு தான் தெரியுமே தவிர ஃபேஸ் தெரியாது. இந்த கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்னா இதோட அந்த கார்னரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளஸ் இது என்ன செய்யணும்னா இந்த டோர் பூட்டியிருக்கான்றதும் தெரியும், பார்க்கிங்கில் இருக்கிற வெஹிக்கிள் சேஃப்டியும் இருக்கும், டோரை திறந்து யார் வரான்றதும் தெரியும், அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டிலேருந்து யார் ஏறா இறங்குறான்றதையும் மேஜர் ஏரியாவை இந்த கேமரா கவர் பண்ணும் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த கேமரா இந்த பொசிஷனில் இருக்கிறனால யாராவது வாசலில் வந்து நின்னாங்கன்னா அவங்க ஃபேஸை கேப்சர் பண்ணி ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி யார் வாசலில் நிற்கிறான்றதை நம்ம பார்த்துக்க முடியும். இன்னொன்று, யாராவது வாசலில் வந்து நிற்கிறாங்கன்னா நம்ம வெளியிலேருந்து இந்த கேமராவோட ஸ்பீக்கர் மூலமாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த வெஹிக்கிளில் வெளியில் இருக்க வெஹிக்கிளோட சேஃப்டிக்கு இன்கேஸ் யாராவது ஒரு திருடன் வந்து வண்டியை திருடறக்காண்டி உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த கேமரா சைரன் அடித்து அந்த திருடனை விரட்டி விட்டுரும். ப்ளஸ் எல்லாத்தோட சேஃப்டியும் இந்த கேமரா இன்ஷூர் பண்ணுறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேமரா, வாசக்காலுக்கு நேராக போட்டிருக்க கேமரா. ஏன்னா இந்த டோரை திறந்து உள்ளே போனால் வீட்டுக்குள்ளே போயிட முடியும். இப்போ இந்த கேமரா வந்து வாசலுக்கு பக்கத்துலேயே நம்ம போட்டிருக்கோம், இந்த கேட் கவர் ஆகாமல் நம்ம டவுட் இருக்கலாம். ஏன்னா இது நம்ம போட்டிருக்கிறது வந்து வைட் ஆங்கிள் கேமரா, இருக்கிறதுலேயே நிறைய வைடாக தெரிகிற 2.8mm லென்ஸ் இருக்கிற கேமரா போட்டிருக்கோம். அதனால் இந்த ஏரியா இந்த கேட்டும் தெரியும், வாசலும் தெரியும், படிக்கட்டும் தெரியும், உள்ள நுழைய என்ட்ரன்ஸும் தெரியும். இது வந்து வீட்டோட பேக் சைடு, அதாவது கொல்ல டோர். இந்த கொல்ல டோர்ன்றது எந்தளவு இம்பார்ட்டண்ட்னா, ஒரு வீட்டில் திருடங்க நோட்டம் பார்த்துட்டாங்கன்னா யூஸ்வலி ஃப்ரண்ட் டோர் ட்ரை பண்ண மாட்டாங்க, பின்னாடி டோர் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பின்னாடி டோர்கிட்ட ஒரு வேக்கண்ட் லேண்ட் இருந்தது, அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்க அந்த பூட்டை உடைக்கிறப்ப இந்த சத்தங்கள் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பேக் டோர் தான் யூஸ்வலாகவே ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பேக் டோர்கிட்ட நம்ம கேமரா சைரன் போட்டிருக்குறோம். இது என்ன, இந்த டோரை யாராவது செவரையர் கூச்சி வந்து உடைக்க ட்ரை பண்ணிட்டாங்கன்னா இந்த கேமரா சலாம் அடிச்சு திரும்ப வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம வந்து இது இந்த கொல்ல டோர் பக்கத்துலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா இந்த டோரை உடைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேஸ் கிளாரிட்டியாக ரெக்கார்ட் ஆகும். இன்னொன்று, இதுக்கிட்ட ஆள் வந்தவொடனே கேமரா அலார அடிச்சிடும் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு போல் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கேமரா மாட்டியிருப்பாங்க. அது எதுக்காண்டினா இந்த சைடில் பைப்ஸு ஜன்னலி இதெல்லாம் இருக்கிறப்ப கேமரா லைட் ஆன் பண்ணுறப்ப அந்த லைட்டை வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸு ஸ்டாப் பண்ணிடும். அதனால் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஏரியா கிளியராக தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட சைடு. இந்த சைடில் டோர்ஸ் எதுவுமே இல்லை, பட் இந்த இடத்துல ஏன் கேமரான்னு சொல்ல பேர் யோசிப்பாங்க. பட்டு நீங்கள் உங்களோட டோர்ஸு என்ட்ரன்ஸ் டோரு பேக் டோரு நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா திருடங்க அடுத்த எந்த இடத்த ட்ரை பண்ணுவாங்கன்னா ஜன்னலை வந்து கண்ணாடியை உடச்சிட்டு அது வெளியே பீரோ இருந்ததுன்னா அது ஒரு ராடு மாதிரி வச்சு இழுத்துட்டு தான் பீரோ பில்லிங் சொல்கிறது, அது இழுத்து இங்கேருந்து பொருளை திருடிட்டு போகிறதுக்கான சான்ஸை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்போ எந்த எதுவுமே இல்லை, ஒரு ரெண்டு அடி ஸ்பேஸ் தான் பேக் செட் ஏரியா தான் இருக்குன்னா கூட அந்த கேமரா இம்பார்ட்டண்ட். இந்த சைடு யார் ஏறி குச்சாலும் அந்த கேமரா அலாரம் அடிச்சிடும் உங்களுக்கு. ப்ளஸ்ஸு இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது எந்த லெவல் ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஸ்லாப்லாம் இருக்குன்னா ஸ்லாப் லெவலுக்கு கீழே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்லாப்க்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா லைட் ஃபுல்லாக ஸ்லாப் மேலே போயிடும், ப்ளஸ் ஸ்லாபுக்கு கீழே யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால் ஸ்லாபை விட ஹைட் கம்மியாக தான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான கேமரா எந்த கேமரானா ஒரு பால்கனியில் இருக்க கேமரா. பால்கனின்றது மேலே தானே இருக்குது, யாரும் வர முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் பால்கனியில் ஆன தெஃப்ட் அட்டம்ப்லாம் எப்படி ஆயிருக்குன்னா இந்த பால்கனி இருக்குன்னா கீழே இந்த இடத்துல ஒரு லாரி மாதிரி வந்து பார்க் பண்ணிடுவாங்க, அந்த லாரி மேலே வந்து ஜம்ப் பண்ணி இந்த டோரை உடச்சி உள்ளே போயிடுவாங்க. அப்போ பால்கனி கேமராகன்றது வந்து பால்கனி டோருக்கு மேலே அந்த கேமரா போடுறது இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஒரு முக்கியமான கேமரா எந்த கேமரான்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட பேக் சைடு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாலும் இல்லை ஜன்னலும் இல்லை, பட் இந்த இடத்துல நம்ம கேமரா போட்டிருக்கோம். இது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா நைட்டில் இங்கேயா திருட நடமாடுறாங்க, இன்கேஸ் அலாரம் அடிச்ச பிறகு யாராவது ஒழிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா யாருன்னு பார்த்துக்கிறதுக்கு தான். இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் காண்டி போடுற கேமரான்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணணும்னா வீட்டை சுற்றி இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம், எந்த சைடு டைரெக்ஷன் வந்தாலும் திருட வந்து அலாரம் அடிக்கும். ப்ளஸ் யாராவது இங்கே பதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அலாரம் அடிச்சிடும். எதுக்கு இது பீஸ் ஆஃப் மைண்ட் கேமரானா வீடை சுற்றி தெரியிறப்ப நைட்டு ஏதாவது சத்தம் கேட்குதுன்னு வைங்களேன், நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, உங்கள் வீடை சுற்றி யாருமே இல்லை அப்படின்னா ஓகே யாரும் இல்லை ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் தூங்க போயிடுவீங்க. பட் இந்த ஒரு சைடு நீங்கள் கேமரா இல்லாமல் இருந்தால் உங்கள் யாரோ இருக்காங்களோ பின்னாடி யாரோ இருக்காங்களோன்னு சொல்லிட்டு நம்ம கதவை திறந்து வெளியே வர கூட நம்ம ஹெசிடேட் பண்ணுவோம். அப்படி பார்க்குறப்ப இந்த கேமரா வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ்ஸு இந்த சைடு யாராவது நடமாடுறாங்க நைட்டு, யாராவது அட்டம் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா யார் வந்தால் போனான்றதை நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ அடுத்த இம்பார்ட்டண்ட் கேமரா என்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் கேமரா. டெரஸில் இருக்க கேமரா எந்தளவு இம்பார்ட்டண்ட்னா ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து ஜம்ப் பண்ணி வந்துட முடியும். ஏன்னா டெரஸ் டோரையும் வந்து உங்கள் வீட்டோட ஒரு என்ட்ரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதே மாதிரி ஜம்ப் பண்ணி வந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிட முடியும். நிறையா ரீசன்ட் கிரைம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெரஸ் டோரை வெல்ட் பண்ணி கட் பண்ணி டெரஸ் டோர் வெளியே தான் உள்ளே வராங்க. ஏன்னா ஒரு வீடும் இன்னொரு வீடும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகி ஒரு 10 வீடு மாடியில் ஏறினா கூட
நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துட முடியும். அப்படி இருக்கிறப்ப டெரஸ் கேமரா நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இன்னொன்று, இங்கே என்னென்ன தெஃப்டாக சான்ஸ் இருக்குன்னா, உங்களை ஏசியோட அவுட்டோர் யூனிட்டு ப்ளஸ் இந்த வாட்டர் டேங்க் போட்டிருக்க பைப்ஸு ப்ளஸ் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே வர்றதுக்கான ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. இன்னொன்று, இந்த டேங்க் வாட்டர் டேங்க் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு டெனன்ட் காலி பண்ணி போகிறப்ப என்ன பண்ணுறாருனா, இந்த சிக்கனோட வேஸ்ட்லாம் போட்டு போயிட்டார். அப்போ அது வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகி ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஒரு சீனில் வந்தது. இப்போ டெரஸ் கேமரா எந்தளவு இம்பார்ட்டன்ட்னா, பக்கத்து வீட்டிலேருந்து ஜம்ப் பண்ணி வரவும் முடியும். உங்கள் ஏசி அவுடோர் யூனிட் இருக்கு இல்லைங்களா, அதில் காப்பர் பைப்ஸை மட்டும் கூட கட் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஒரு சில நேரத்தை யூனிட்டே தூக்கிட்டு போயிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் டேங்க்கில் ஏதாவது ஒரு வேஸ்டேஜ் போட்டுறது, ஏதாவது காலி பண்ணி போகிறப்ப அந்த மாதிரி போடுறது, இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. இன்னொன்று, உங்கள் வீட்டில் இருக்கவங்களே மாடிக்கு வர்றாங்க, துணிக்காய போடுறாங்க, வெயிலில் மயக்கமாக விழுந்துட்டாங்க, இல்லை உங்கள் கிட்ஸ் இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில, மாடியில் விளாண்டுருக்காங்களான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த கேமரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் சிசிடிவி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். நீங்கள் வெளியூர் போகிறீங்க, எங்கேயாவது டூர் போகிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் நிம்மதியாக போயிட்டு வரலாம். ப்ளஸ்ஸு, இந்த கேமராஸில் அலாரம் சிஸ்டம் இருக்கனால எந்த திருடம் வந்தாலும் அது வந்து அலர்ட் பண்ணி அலாரம் அடித்து அவங்களை விரட்டி விட்டுரும். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, சாதா கேமராஸ் போட்டுருவாங்க, திருடு நடந்து முடிஞ்சிடும், அந்த ஃபுட்டேஜை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, ரெக்கவரி ஆகிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். இதனால் கான்சிக்வன்ஸ் பில்ட் ஆயிரும். இந்த சிஸ்டம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி இது தடுத்துரும் உங்களுக்கு. ப்ளஸ் இதை பற்றின ஃபுல் ஃபீச்சர்ஸை பற்றின வீடியோஸ் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கண்டிப்பாக பாருங்கள். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ்ஸு, உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா சிஸ்டம் உங்களுக்கு போடணும், உங்கள் வீடுக்கு கன்சல்ட் பண்ணணும்னா, உங்களோட பிளான்ஸு வீடோட ஃபோட்டோஸு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல நீங்கள் கேமராக்கு வயரிங் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். ப்ளஸ் உங்களுக்கு இதே சிஸ்டம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணுன்னா, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே எங்கள் டீலர்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.